ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்டிடிஆர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான கொஸ்டின் நம்பர் 21லேருந்து 27 வரைக்கும் உங்களுக்கு 2 மார்க் கேட்குறாங்க. அதில் போயிட்ரியில் இருக்கக்கூடிய அப்ரியேஷன் கொஸ்டின் எதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நான் தமிழில் எப்படி சொன்னோம் அதே மாதிரி புக் பேக் எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுக்கிறதா நல்லது. இதுலேயும் ஆனால் முக்கியமான வினாக்கள் அப்படின்னு சொல்லி டாபிக் வைஸாக வந்து நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து படித்து நல்ல முறையில் படிச்சிங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி எந்தெந்த பாடத்தில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் போயம் பேராகிராஃப் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு போயமில் இருக்கக்கூடிய ஒன்ஸ் அப்பான டைம் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய பேராகிராஃப் முக்கியமானது. அதே மாதிரி 2 மார்க்ஸ் வந்து எது எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு சாப்டர் வைஸாகவே கொடுத்துருக்கேன். மொத்தம் உங்களுக்கு 6 சாப்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 6 போயம்லேயுமே முக்கியமான 2 மார்க்ஸை மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அப்பான டைம் படிச்சுக்கோங்க. அதேமாதிரி எவரெஸ்ட் இஸ் நாட் ஒன்லி த பர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய 5th போயம் அது படிச்சுக்கோங்க. அதேமாதிரி 6th யூனிட்டில் இருக்கக்கூடிய த ஹெலோ கிரவுண்ட் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த போயமு பேராகிராஃபையும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் மார்க் எடுக்கலாம். 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எதாவது முக்கியமானது அப்படிங்கிறத இதிலே ஹைலைட் பண்ணியிருக்கேன். போயமில் நான் சொன்ன மாதிரி 6th போயம் 5th யூனிட்டில் இருக்கக்கூடிய போயம், அதேமாதிரி 1st போயம் வந்து ஒன்ஸ் அப்பான டைம் அதில் இருக்கக்கூடிய போயம், அதில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் எல்லாத்தையுமே நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இதோட PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.